ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஓஷினோக்கோ சீசன் டூ எபிசோட் போர தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் எல்லாம் பாக்கலையா மறக்காம பாத்துட்டு வந்துருங்க ஏன்னா அப்பதான் இந்த எபிசோட் புரியும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு லைக்கையும் போடுங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அபிக்கு வந்து அந்த ஸ்டேஜ் பிளேவை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக்குறா இதுக்கப்புறம் அங்க இது ஒரு பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி அவசர அவசரமா அங்க ஹபிகோ பத்தி ரைடோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா அபிகோ வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜ் பிளேவை பாக்குறதுக்கு போயிருக்காங்களா இதை கேட்டோடனே அங்க ரைடோ சொல்றான் நீ வந்து சீக்கிரம் அவளை இன்வைட் பண்ணு நான் அப்போதான் அவளுக்கு நல்ல வெல்கம் நம்மளால பண்ண முடியும் இதுக்கப்புறம் அங்க ஹபிக்கு வந்துறாளா இதனாலே அங்க பயங்கரமா ஐஸ் அச்சு எல்லாம் பேசுறான் இங்க வந்து ஃபர்ஸ்டே இங்க வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்து உங்களுக்கு பர்சனலாவே ஒரு டிக்கெட்டை கொடுத்துருப்பேன் சரி நீங்க வந்து அந்த ஸ்டேஜ் பிளே பாத்தீங்களா அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அதுவா எனக்கு வந்து தெரியல அதாவது இந்த மாதிரி டைம்ல ஸ்டேஜ் ப்ளே வந்து இப்படி இருக்கும்னு உங்க ரைடவும் இதை பத்தி யோசனை இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு ஆக்வா சொன்னதை பத்தி ஞாபகம் ஏன்னா ஆக்வா என்ன சொல்லிருப்பானா உங்க மனசுல என்ன இருக்கோ அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பான் அதனால உங்களோட இதயத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பத்தி நீங்க சொன்ன

நினைக்கிறான் என்னதான் ஒரு மாங்க ரைட்டர் எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்டா இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் வந்து சரியா இருந்த வருமா கேட்டா அதுதான் கிடையாது ஆனா எப்படி பார்த்தாலும் ஸ்கிரிப்ட் போரிங் இருந்தாலும் நம்ம வந்து அதான் ப்ளே பண்ண போறோம் இது கேட்டோடனே ஹபிக்கவும் அங்க இன்னமும் ஷாக் ஆகிறான் ஏன்னா ஒரு சைடு ஹபிக்கவ இதுக்காக மிரட்டுற மாதிரி இருக்கு ரைடோ இன்னமும் நிறைய விஷயத்த சொல்றான் நான் வந்து இதே மாதிரி நிறைய விஷயத்த பாத்துட்டேன் நான் ஒண்ணு ரெண்டு ப்ரொடக்ஷன் ஒண்டி பண்ணல நிறைய விஷயத்துல நான் இன்வால்வ் ஆகி நிறைய விஷயத்த பண்ணிருக்கேன் அதே மாதிரி எங்களோட ப்ராஜெக்ட்ல நூறுக்கும் மேல நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றாங்க அதே மாதிரி நீங்க இப்ப பாத்தீங்களா ஒரு ஸ்டேஜ் பிளே அத அதுக்கு கூட ஸ்கிரிப்ட் எழுதது வேற யாரும் இல்ல அது கோவா தான் அதனால அவரை கொஞ்சம் நம்புகிறா இதனால ஹபிகோவோ அங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யூரி கூட ஞாபகம் வந்து அவளுக்கு இது ஏன்னா அவ சொல்லிருப்பா இந்த மாதிரி நம்ம மத்தவங்களையும் கொஞ்சம் நம்புனோனு இதனால ஹபிகோக்கும் வேற சாய்ஸ் இல்லாம அங்க ஒத்துக்குறேன் நான் வந்து உன்ன நம்புறேன் ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு இதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடு நைட்டு அவங்க நாலு பேருமே ஒரு மீட்டிங்ல இருக்காங்க அதுல என்ன பண்ண போறான்னா கோவாவோட ஸ்கிரிப்டர் தான் அவங்க யூஸ் பண்ண போறாங்க ஆனா அபிகோ சொல்ற மாதிரி அதுல என்னென்ன தப்பு இருக்கோ அது எல்லாமே கோவா கரெக்ட் பண்ணனும் இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம ரைடேவோ அந்த எடிட்டரோ இருக்காங்க அவங்க ரைடு இவன் மனசுலயே யோசிக்கிறான் இதனால அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பிருக்கு இருக்கு இல்லன்னா அது நாசமாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மாதிரி விஷயம் வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி நடந்திருக்கு நான் இது எப்படி போகும் அது வந்து நேரம் தான் நம்மளுக்கு சொல்ல போகுது நான் இன்னமும் ஒரு விஷயத்துக்காக எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு இதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்க தப்பு எல்லாமே சரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே ஸ்மூத்தா போக ஆரம்பிக்குது அங்க சரி செய்யும் போதே அந்த ஸ்டேஜ் பிளேய பத்தியும் ஹபிக்க சொல்றா நான் வந்து உங்களோட ஸ்டேஜ் பிளேய பார்த்தேன் அது உண்மையிலேயே நல்லா இருந்தது இது கேட்டோன்னே கோவாக்கும் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு என்ன ஆசைன்னா அது மாதிரியே என்னோட ஸ்டேஜ் ப்ளேவோ நல்லா வரணும் அப்படின்னு ஒரு ஆசை கண்டிப்பா நான் வந்து அதே மாதிரி பண்றேன் இதே மாதிரி அவங்க வேலை செஞ்சு வேலை செஞ்சு அப்படியே காலையில ஆயிட்டு அங்க ஹபிகோக்கு தான் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட அவளே நிறைய மிஸ்டேக் தீர்த்திருக்காளா இதனால அந்த ஸ்கிரிப்ட் இன்னமும் பர்ஃபெக்டா இருக்கு இதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கை விட்டு எடிட்டரும் ஹபிகோவும் லீவ் பண்ணிடுறாங்க அந்த ரைடே ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் கவலைப்படுறான் ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு ஆனா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட ஆக்டர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ண முடியுமா அப்படி பர்ஃபெக்டா பண்ண முடிஞ்சா அவ்வளவுதான் இந்த பிளே தான் இருக்கிறதுலயே ஒரு பெஸ்ட் பிளேவா இருக்கும் நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருக்குமே அங்க ஸ்கிரிப்டும் கிடைக்குது அந்த அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க ஸ்கிரிப்ட் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு இதனால ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஆக்டிங்ல ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இது வந்து பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட கம்பேர் பண்ணா இதுல நிறையவே வேஸ்டான டைலாக் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க அதே மாதிரி இதுல நிறையவே ஆக்டிங்கான நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க லாக்கானிக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அவளோட ஸ்கிரிப்ட் அங்க பர்ஃபெக்டா இருக்கு அங்க லாலாலை கம்பெனில இருக்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா இப்போ அங்க ஒரு காம்படிஷன் தான் சொல்ல போனா நடக்க போகுது ஏன்னா அவங்களோட ஆக்டிங் திறமையா இதுல நல்லாவே வெளிப்படுத்த முடியும் அதே மாதிரி யாரோட ஆக்டிங் பெஸ்ட் தான் இருக்கு அதுவும் நம்மளுக்கு தெரிய போகுது ஆனா பிரச்சனைன்னு சொன்னா அது வந்து இது இல்ல ஏன்னா மெல்ட்டுக்கும் ஆக்வாக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு நான் இந்த ஸ்கிரிப்ட வச்சு பார்த்தா அவளைக்கும் அவங்களால கான்பிடென்டா ஃபீல் பண்ண முடியல இதுக்கப்புறம் அங்க எல்லாருமே ஆக்டிங்கும் தொடங்குறாங்க எல்லாரோட ஆக்டிங்கும் அங்க பர்ஃபெக்டா இருக்கு ஆனா ஆக்வா பண்ற அந்த ஆக்டிங் அது ஒண்டி கொஞ்சம் சரியா இல்லாத மாதிரி தான் இருக்கு ஏ ஆக்வா நீ வந்து இன்னமும் நிறைய எமோஷனை இதுல போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா நீ இப்ப பண்ற சீன் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன் அதனால நீ வந்து உன்னோட எமோஷனை காட்டுற மாதிரி இருக்கும் ஆனா ஆக்வாக்கு அங்க சரியா எமோஷனை வெளிப்படுத்த தெரியல இதுக்கப்புறம் அங்க பிரேக்கும் வர்றாங்க அங்க

நடக்கும் இந்த மாதிரி ஒரு பிசினஸுக்காக ஒரு கேர்ள் ஃபிரெண்டா இல்ல இதனால அக்கா என்னவோ கொஞ்சம் கோவம் ஆகுறா அங்க காணவும் போகும் போது யோசிக்கிறான் நான் ரொம்ப கத்தி விட்டேனா என்ன ஆனா என்ன விட்டா யாரால இந்த விஷயத்தெல்லாம் உனக்கு சொல்ல முடியும் அதுக்குள்ளே அங்க ஆக்குவாவும் கேக்குறான் ஆமா இந்த எமோஷனல் சீன் அதெல்லாம் உன்னால எப்படி பண்ண முது அதாவது நீ எப்படி அழுவ அழுவும் போது நீ என்ன நினைப்ப இதை கேட்டவனே அங்க காணக்கு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் அங்க எக்ஸைட் ஆயிட்டு அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறா நான் வந்து என்னோட ஒரு க்ளோஸ் ஆன பர்சன் அவங்க வந்து எந்த போனா எப்படி இருக்கும் அதை பத்தி நான் யோசிச்சு பார்ப்பேன் அப்படியே எனக்கு கண்ணீர் வரும் நீயும் யோசிச்சு பாரு அதாவது உன்னோட அம்மா வந்து எந்த போனா எப்படி இருக்கும் இதை கேட்டவனே அவனுக்கு சடனா அவங்க அம்மா எந்த போயிருப்பாங்களே அந்த விஷயம் அப்படியே ஸ்டைக் ஆகுது அவங்க காணாவ சொல்றேன் எப்பெல்லாம் எனக்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுமோ அப்பெல்லாம் என்னோட லைஃப்ல நல்ல விஷயம்லாம் எல்லாம் நடந்திருக்கும்ல அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் நினச்சி பார்ப்பேன் இதுக்கப்புறம் அங்கே பிரேக் ஆக முடியுது அவங்களோட ஆக்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது அங்க சைட்லயே ஆக்கோவோ அவர் சொன்ன மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான் அவங்க எல்லாருமே ஒன்னா இருந்திருப்பாங்களே அக்கானே கூட இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பாக்குறான் என்னதான் எவ்வளவு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்தாலும் அவனுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா ஃபீல் ஆக மாத்து ஆனா காணாவை பத்தியும் அவளோட சிஸ்டரை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு

ஒரு ஐ ஸ்கூல் அல்ல அதனால இவனுக்கு அந்த பேனிக் அட்டாக் வந்திருக்கு நினைக்கிறேன் அதனால ஆக்வாவோட ஃபேமிலிக்கு அவங்க கால் பண்ணி சொல்லலான்னு போறாங்க ஆனா ஆக்வா அப்படி தடுக்கிறான் வேணா நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் என்னோட தங்கச்சிக்கு சொல்லி நான் கஷ்டப்படுத்த விரும்பல நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு அவன் மூவ் ஆன் பண்ணிட்டா ஆனா எப்படி பார்த்தாலும் இவன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு யாரோட வீட்டுக்கு ஆச்சு இவன் போனல அதனால ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி டைஷியோட வீட்டுக்கும் அவன் போறான் டைஷி வேற யாருமே இல்ல அதாவது ஆல்ரெடி இவனுக்கு அசிஸ்டண்டா இந்த வந்தான் ஆனா டைஷி அங்க அக்கனவை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான் ஆக்வாக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பாங்கன்னு அவன் எதிர்பார்க்கல அங்க அக்கனை சொல்றான்

அதுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கான் சரி ஏதோ ஒண்ணு அக்கனே நீ வந்து இப்பதைக்கு அவனை பாத்துக்கிறியா ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு இந்த சைடு ஆக்கோக்கு அந்த பழைய விஷயம் தான் அப்படியே ஞாபகம் அது ஏன்னா இவனோட சின்ன வயசுல ஆய இவனால காப்பாத்த முடியல அதனால என்னவோ தெரியல இவனோட பாச செல்ஃப் அதுவும் இவனதான் பிளேம் பண்ண ஆரம்பிக்குது எல்லாத்துக்கும் ஒரு வகையில காரணம் நீதான் எங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருந்தா கூட இப்பதைக்கு ஆயி உயிரோடன்னு இருப்பாங்க நீ எதுவும் பண்ணல எல்லாமே உன்னோட மிஸ்டேக் தான் அங்க ஆக்கோவும் இதெல்லாம் நினைச்சு அங்க ஆயோட பேர் எடுக்கிறானா அங்க ஆயோட பெரிய அப்படியே அக்கனே கேட்டரா அந்த பேரை கேட்ட செகண்ட் இயர் அது எல்லாத்தையுமே அவன் அன்லைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாய் ஐடியாவை பண்ண ஒரு மிகப்பெரிய நம்ம மேக்வா தான் அதே மாதிரி அந்த பி காமச்சி ஐடியல் கிளப் அதையும் இவனோட சிஸ்டர் அவங்க வந்து இப்போ ரிவை பண்ணிருக்காங்க ஆய் வந்து போய் ரொம்ப வருஷம் இருக்கும் அதாவது ஒரு பதினாலு வருஷம் இப்போ இவங்க ரெண்டு பேருமே யாரு கூட இருக்காங்க ஆனா இன்னாதான் அவங்க கூட இருந்தாலும் அவங்களோட கடைசி நேம அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா எப்படி பார்த்தாலும் ஆயோட லாஸ்ட் நேம் அதை பத்தியும் பப்ளிக்கலி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்ல அவங்க அப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயமே என்ன பார்த்து ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஆயோட பசங்களை பத்தி ஆக்வா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பா அதெல்லாம் இவை யோசிச்சு பாத்துருக்கும் போதே ஆக்வாங்க எழுதுக்கிறான் ஆமா நீ என்ன ஆச்சு எதுக்கு அழுவுற அதுவா நான் வந்து எல்லா விஷயத்தையும் லிங்க் பண்ணி ஒரு பயங்கரமான விஷயத்த யோசிச்சு பார்த்தேன் அது ஒண்டி உண்மையா இருந்தா தான் அது ரொம்ப சேடான விஷயமா இருக்கும் ஆனா அந்த விஷயத்த அப்படியே யோசிச்சு பண்ணிக்கிறா நீ வந்து கவலைப்படாத எந்த விஷயமா இருந்தாலும் நான் வந்து உன்கூட இருக்கேன் நீ எப்பயுமே உன்னோட பெயினை தனியா கேரி பண்ணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இல்ல அதனால நீ எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஏங்கிட்டே அப்படியே சொல்லலாம் இதுக்கப்புறம் டைஸ்ய காட்டுறாங்க அவன் உன்னோட கம்ப்யூட்டர்ல இருக்க ஃபோல்டரை பாத்துன்னு இருக்கான் அதுல ஒரு ஃபோல்டர் ஆக்கோட பேர்ல இருக்கு இன்னொரு ஒரு ஃபோல்டர் அங்க ஓஷினோ அப்படின்னு ஒரு பேர்ல இருக்கு இது ஆயோட ஒரு சர் நேம் இதை தான் யூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த பேரு இத பத்தி இந்த உலகத்துல இருக்க யாருக்குமே தெரியாது இவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுங்க இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்க டைஷி அந்த ஆய் வந்து போன விஷயத்துல இவனுக்கும் ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்கா அதுக்குன்னு மாங்கா படிச்சுட்டு இங்க வந்து ஸ்பாய்லர் பண்றதீங்க அதை நம்ம போக போக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும் இவங்க இந்த எபிசோட இங்கே முச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ